ஸ்ரீ பத்ரகாளி சக்கரம். மேலே குறிக்கப்பட்டுள்ள மந்திர பெட்டியை 5x7 என்ற நீல அகலத்தில் செம்புத்தகட்டில் ஒன்றை கத்தரித்து கொண்டு அதில் இதை தீட்டிக்கொண்டு அந்த எந்திரத்திற்கு சாப நிவர்த்தி செய்த பிறகு ஒரு அமாவாசை இரவு அன்று 9 மணி அளவில் இந்த சக்கரத்தை வடக்கு நோக்கி வைத்து தலைவாழை இலை விரித்து அதில் தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு, சர்க்கரை பொங்கல், மல்லிகை பூ, சாம்பிராணி புகை போட்டு ஊதுபத்தி ஏற்றி அதற்கு எதிராக அமர்ந்து கொண்டு மந்திரத்தை கூற வேண்டும். 108 முறை மந்திரத்தை உச்சரித்து சாம்பிராணி புகை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பித்து விடுப்பூக்களுடன் பிறகு மூல மந்திரத்தையும் கூற வேண்டும். இந்த இதுக்கு மொத்தம் 2 மூல மந்திரங்கள் உள்ளன. இந்த மூல மந்திரத்தை 9 முறை உச்சரித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். மேற்கண்ட நிலையில் 27 தினங்கள் பூஜையை கடைபிடித்து வந்தால் உங்களது பூஜை முறை மிகவும் பரிசுத்தமான முறையில் முழு நம்பிக்கையுடன் சிரத்தையுடன் ஈடுபட்டால் இந்த 27 தினங்களுக்குள் இடைப்பட்ட நாட்களில் கூட நாம் ஸ்ரீ பத்ரகாளியை நமது கனவில் நம்மால் பார்க்க முடியும், பார்க்க ஏதுவாக அமையும். அதே சமயத்தில் பூஜை செய்த நிறைவு நாள் அன்றும் ஸ்ரீ பத்ரகாளி நமது கனவில் காட்சி தரும். அந்த சமயத்தில் நாம் மனதில் ஏதேனும் 3 வரத்தினை நினைத்து கொண்டு தூங்கினால் அது நிறைவேறும். இதே போன்று இந்த சக்கரத்தை வீட்டில் வைத்தோ அல்லது அலுவலகத்தில் வைத்தோ பூஜை செய்யும் வேளையில் நமக்கு யாவும் எவ்வித இடைஞ்சல் இன்றியும் எல்லா காரியங்களும் நல்லதாகவே அமையும். நமது பூஜையை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிரசன்னமாகும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் நமது பூஜையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டதற்கு சாட்சியாக நமது கையில் பாலில் ஆன தீர்த்தத்தை ஊற்றுவாள், மேலும் நமது நெற்றியில் திலகத்தை தீட்டுவாள். ஆகவே இதன் மூலமாக ஏற்றுக்கொண்டாள் என்று நாம் மனநிறைவு கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சிரமமான நேரங்களில் நாம் ஸ்ரீ பத்ரகாளியை நாம் பார்க்க வேண்டும் என்று மனதிற்குள் தோன்றால் மூல மந்திரத்தை 9 முறைகள் இரவில் உச்சரிப்பதன் மூலமாக தரிசனம் பெறலாம்.